டெஸ்ட் ஃபார்மட்னு சொல்லுவாங்க. டெஸ்ட் கிரிக்கெட்ல சக்சஸ் ஆகணும்னா ப்ராப்பரான டெக்னிக், பொறுமை மற்றும் நல்ல ஃபிட்னஸ் வேணும். தொடர்ந்து 5 நாட்கள் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாடணும். டெஸ்ட் கிரிக்கெட்ல பெர்ஃபார்ம் பண்றது அவ்வளோ ஈஸியான காரியம் கிடையாது. கேமுடைய சிச்சுவேஷன்ஸை பொறுத்து டீம் மேனேஜ்மெண்ட் பேட்டிங் லைன் அப்ல சில மாற்றங்களை கொண்டு வரலாம். அதனால ஒரு பேட்ஸ்மேன் எந்த பொசிஷன்ல வேணா பேட் பண்ண ரெடியா இருக்கணும். சில பிளேயர் அப்பர் மிடில் ஆர்டர்ல இறங்குவாங்க, அதே பிளேயரே லோவர் ஆர்டர்ல இறங்குவாங்க. ஆனா இன்டர்நேஷனல் லெவல்ல 5 பிளேயர்ஸ் தான் ஓபனர்ல இருந்து நம்பர் 11 பொசிஷன் வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட்ல விளையாண்டுருக்காங்க. அது யார் யார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். இதுல முதல்ல வருது சைட் கிரிகோரி. இவர் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த பிளேயர். 1890 1912 வரைக்கும் விளையாண்டுருக்காரு. இவர் ஒரு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஆஸ்திரேலியாவுக்காக 58 டெஸ்ட் மேட்ச் ஆடிருக்காரு. இவர் எப்போதுமே நம்பர் 5 பொசிஷன்ல தான் விளையாடுவாரு. ஆஸ்திரேலியா வர நம்பர் 5 பேட்ஸ்மேனா 34 தடவை யூஸ் பண்ணிருக்காங்க. ஆனா இவரே நம்பர் 9, 10, 11 பொசிஷன்ஸ்ல விளையாண்டுருக்காரு. நம்பர் 6ல விளையாடும் போது கிரிகோரி ஒரு டபுள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அப்புறமா மத்த பொசிஷன்ஸ்லயும் கிரிகோரி விளையாண்டுருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது வில்ஃப்ரெட் ரோட்ஸ். இங்கிலாந்து டீமுடைய முன்னாள் ஆல்ரவுண்டர். டீமுக்கு எப்பெல்லாம் தேவையோ தன்னுடைய பேட்டிங் பொசிஷனை சேஞ்ச் பண்ணிட்டே இருப்பாரு. ஓப்பனிங்ல இருந்து கடைசி ஸ்பாட் வரைக்கும் எங்க வேணா பேட்டிங் பண்ணலாம்னு ஒரு புதிய சாதனை பண்ண மொதல் இங்கிலீஷ் பிளேயர் இவர்தான். ரோட்ஸ் இது வரைக்கும் 2325 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அவருடைய ஹையஸ்ட் ஸ்கோர் 179. அது ஓபனரை கிளம்புறீங்க அடிச்சாரு. நம்பர் 11ல கூட பேட்டிங் இறங்கியிருக்காரு. அப்ப அவருடைய பேட்டிங் அவரேஜ் 44.33. அதிகபட்சமா 43 இன்னிங்ஸ்ல ரோட்ஸ் ஓபனரா பேட்டிங் பண்ணிருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது முல்வந்த் ராய் மங்கட். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே இந்தியன் கிரிக்கெட்டர் இவர் தான். 1946 1959 வரைக்கும் 44 டெஸ்ட் மேட்சஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆடி இருக்காரு. இது வரைக்கும் 5 செஞ்சுரிஸும் 6 ஹாஃப் செஞ்சுரிஸ் அடிச்சிருக்காரு. ஓபனரா 40 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு. அதே மாதிரி அவரு நம்பர் 10 நம்பர் 11ல ஆடி இருக்காரு. ஆனா பெரும்பான்மையான மேட்சஸ்ல மன்கட் ஓபனிங் பேட்ஸ்மேனா தான் வந்திருக்காரு. இந்த லிஸ்ட்ல அடுத்ததா வருது நசிமுல் கனி. பாகிஸ்தான் டீமுடைய முன்னாள் பிளேயரான இவரு 29 டெஸ்ட் மேட்சஸ் ஆடிருக்காரு. 30 டெஸ்ட் மேட்சஸ்ல கூட விளையாடாத இவரு தன்னுடைய கிரிக்கெட் வாழ்க்கையில எல்லா பொசிஷன்லயும் பேட்டிங் பண்ணிருக்காரு. நம்பர் 8 பொசிஷன்ல 15 தடவை விளையாண்டுருக்காரு. இவரோட ஹையஸ்ட் ஸ்கோர் 101. அப்ப அவரு நம்பர் 6ல வந்திருந்தாரு. ஆவரேஜ் பார்க்கும் போது அவருக்கு ஓபனிங் பொசிஷன் தான் பெஸ்டா இருந்திருக்கு. அதுல அவருடைய ஆவரேஜ் 34.50. இந்த லிஸ்ட்ல கடைசியா வருது பென் ஸ்டோக்ஸ். இந்த லிஸ்ட்ல இருக்கிற ஒரே 21st செஞ்சுரி பிளேயர் இவர் மட்டும்தான். இதுக்கு முன்னாடி பார்த்த லிஸ்ட் எல்லாமே ரிட்டையர்ட் பிளேயர்ஸ் தான். இவர் மட்டும்தான் இப்ப விளையாண்டுருக்காரு. இங்கிலீஷ் ஆல்ரவுண்டரான பென் ஸ்டோக்ஸ் மேஜரா மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனா தான் இறங்குவாரு. ஆனா சார்ஜாவில் பாகிஸ்தானுக்கு எதிராக 2015 வருஷத்துல நம்பர் 11ல இறங்கினாரு. அதே டூர்ல நம்பர் 10ல இறங்கினாரு. 2014ல இந்தியாவுக்கு எதிரான லார்ட்ஸ் டெஸ்ட் மேட்ச்ல ஸ்டோக்ஸ் டக் அவுட் ஆனாரு. அப்ப நம்பர் 9ல இறங்கினாரு. நம்பர் 8ல வந்து அதே சீரீஸ்ல 2 டக் அவுட் ஆயிருக்காரு. இப்ப சமீபத்துல வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான சீரீஸ்ல 78 ரன்ஸ் அடிச்சாரு. அப்ப ஒரு ஓபனரா இறங்கினாரு. இப்ப இருக்கிற கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ்ல பென் ஸ்டோக்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷல் தான். ஏன்னா டீமுக்கு எது தேவையோ எப்ப வேணா கிளம்பிறங்கி அடாப்ட் பண்ணிக்கிட்டாரு. ஆனா பென் ஸ்டோக்ஸுக்கு இப்ப மனப்பிரச்சனை காரணமா கிரிக்கெட்டுக்கு பிரேக் கொடுத்துருக்காரு. அவர் திரும்ப வந்து பழைய மாதிரி விளையாடணும்னு கிரிக்கெட் ரசிகர்கள் விரும்புறாங்க. சோ இந்த பிளேயர்ஸ் தான் டெஸ்ட் கிரிக்கெட்ல எல்லா பொசிஷன்லயும் பேட்டிங் பண்ணிருக்காங்க. இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் யாருன்னு உங்க கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.